போஸ்ட் போட்டுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்ததுல, சாமிக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சி இல்லையாடா? கோயிலுக்கு வந்தாலும் உங்க பொறுக்கி தானே போகாதாடா? சலோ ஸ்ட்ரக்சர் சூப்பரா வச்சிருக்கேன், கும்பல் இருக்கே. பொறுக்கி பசங்களா, உங்களை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவாரா? வீரத்துக்கு பேர் போன மதுரை மண்ணுடா இது. சாமி கும்புறதுக்கு கோயிலுக்கு வந்தா கை ரெண்டும் சாமியை கும்பிடணும், கால் ரெண்டும் வரிசையில் நிற்கணும், கண்ணால தரிசனத்தை பார்க்கணும். இந்த மூணும் வந்த வேலையை ஒழுங்கா செய்யலனா
போகும்போது மூணுமே முழுசா இருக்காது. சட்டம் தன் கடமையை செய்து. சார் இப்படி எல்லாம் அடிக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு சார். தப்பு பண்ணா பசங்களை அடிக்க கூடாதுன்னு டீச்சர்ஸுக்கு தான் இந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு, போலீஸுக்கு சட்டம் போடல. நல்லா வாங்கட்டும், அப்பதான் புத்தி வரும். நீங்க எல்லாம் போலீஸ் வர வரைக்கும் வேடிக்கை பார்க்காம தப்பு பண்றவங்களை தைரியமா தட்டி கேட்கணும். ஒவ்வொரு மனுஷனும் போலீஸா இருக்கணும். இவனுங்களை பப்ளிக்ல வச்சு செருப்பால் அடிச்சாதான் மறுபடியும் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டானுங்க. மேடம் சாமி போட்டோ வாங்கிக்கோங்க மேடம், வீட்டுல வாங்கி வைங்க மேடம், ரொம்ப நல்லது. வேணா அப்புறமா வாங்கிக்கலாம். அது எடுத்துக்கிறீங்களா மேடம்? எவ்வளவு இது? 50 ரூபாய். நந்திதா பர்ஸ் அங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? கோவிலுக்குள்ள சத்தமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? சார் கோவிலுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உள்ள போறதுக்கு கியூ நிக்கிறதுல தான். சரி போய் பாருங்க, வர. ஓகே சார். அப்பா இந்த டிக்கெட் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டாங்க? பட் மதுரை இட்ஸ் எ வண்டர்ஃபுல் பிளேஸ். ஆமால, இதுக்காகவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவா? என்ன முடிவு? அது என்னன்னா, இந்த ஊர்ல ஒரு பையனை பார்த்து அவனை கரெக்ட் பண்ணி இங்கே செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறேன். பெரிய கும்பிடா போடுறேன், கொஞ்ச நேரம் வாய் மூட்டு வரியா? தலையில ஒண்ணும் இல்லைனாலும் இந்த மாதிரி ஐடியா கொண்டு குறைச்சல் இல்ல. இங்க இருக்கிற வாட்டர் சட்டமான பசங்களை பார்த்த உடனே என் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? போதும் போதும், வா. நீங்க ஃப்ரெண்ட் நினைச்சு தெரியாம கை வச்சிட்டேன். I'm extremely sorry. Sorry, please. Please don't mind, sir. Sorry. I'm so sorry. Please don't mind. பிரசாதம் கொஞ்சம் இருக்கு. எனக்கு பிரசாதம்? I'm so sorry. பிரசாதம் தீர்ந்துருச்சு. ஓகே, நான் போய் பிரசாதம் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க சார், 2 minutes. உடனே வந்துடுறேன். ஓகே, குட், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அங்க என்ன வேடிக்கை? 2 minutes. Sorry. நான் இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்கே இருந்த சார்? ஷோ, இவர் வந்த நேரம் பார்த்து பிரசாதம் தீர்ந்துருச்சு. சீக்கிரம் வாமா. சாமியை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ரெடி? அது எல்லாரும் ரெடியா? நந்திதா இப்ப எங்களை எல்லாரும் போட்டோ எடுக்கிறியா? கேமரா. ஓகே. சீக்கிரம் போட்டோ எடுமா. நானா? ஆமா. நோ சான்ஸ். நானே போட்டோ எடுத்தா அந்த போட்டோல நான் எப்படி இருப்பேன்?
நம்ம ஃபேமிலில யாராவது சைட் ஆக்டர்ஸ் இருந்தா அவங்க வந்து எடுக்கட்டும். இங்க பாத்தீங்களா, நம்மள போய் சைடு ஆக்டர்ஸ்ங்கடா, என்ன கொழுப்பு. ஓகே வெயிட், லெட்ஸ் சர்ச் ஃபார் சம்வன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ப்ளீஸ் ஒரு போட்டோ எடுக்கறீங்களா? அதுக்கு என்ன, கொடுங்க நான் எடுத்துறேன். அப்படிங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். நோ ப்ராப்ளம். எல்லாரும் ரெடியா? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் இப்படி இப்படி. ஆ, அப்படிதான். வாவ், சூப்பர். பாருங்க மேடம். டேய் ராஸ்கல், உனக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கா? சாப்பாடு தானே சாப்பிடுற? டெய்லி உன்ன மாதிரி அழகான பழத்தை தான் சாப்பிடுறேன். ஆனா உன்னோட திமிரை பார்த்தா உன்னையே ஜூஸ் புழிஞ்சு குடிக்கலாம் போல தோணும். எனி ப்ராப்ளம்? கொஞ்சம் ஃபேமிலி போட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டா இப்படி ரொம்ப கேவலமா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். நீங்களே பாருங்க சார். யா சார், எவ்வளவு திமிருந்தா இப்படி பண்ணிருப்பேன் சார். என்ன மன்னிச்சிருக்கு சார். மன்னிக்கிறதுக்கு நான் உன காந்தி இல்லடா, சுபாஷ். எத்தனை போட்டோ எடுத்த? நாலஞ்சு போட்டோ தான் சார். நாலா அஞ்சா? அஞ்சு போட்டோ சார். கதீர் சார், அஞ்சு மணி நேரத்துக்கு முழங்கால் அணிக்க வைங்க. சரி சார். அசஞ்சானா கால்லயே அடிங்க. ஓகே சார். ஏதாவது பேசினா வாயிலே குத்துங்க. சரி சார். ஓகே. ஏய், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். I am really sorry. ஐயோ சார், நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இந்த ஏரியால நல்லது கெட்டது எது நடந்தாலும் I am responsible for it. ஏய் சார், சாரி கல்ரா. சாரி. கூட்டி போங்க. டேய் என்னடா மேல, வாடா வாடா, கூட்டி போடா, கூட்டி போடா சார். அடிக்காதீங்க. You carry on. Thank you sir. Excuse me sir. Huh? If you don't mind, one family photo please. சார், ஒரே ஒரு போட்டோ சார், ப்ளீஸ் சார். Ready? Smile please. Thank you. Thank you sir. Thank you sir. Nanga, you're welcome. Kelam lama? Excuse me. Yes. நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காரீங்களா? சரி சார். என்னோட பேரு சுபாஷ். நான் இதே ஊர்ல எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம். என்னை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம், எனக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கும் தடுமாறாத என்னோட மனசு உங்க பொண்ணை பார்த்து தடுமாறிடுச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். இதை நான் அவகிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் என் ஒருத்தனோட சந்தோஷத்துக்காக உங்கள் எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. கல்யாணங்கிறது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து நடத்தி வைக்கிறது தான். அதில் எந்த வருத்தமும் வரக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா என்னோடய ஃபோன் நம்பரை தரேன். 9886888550. ஐ ஹோப் யூ டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. நான் உங்கள் ஃபோன் காலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். தேங்க் யூ. ஏன் சார், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு என்ன அப்படி அடிச்சிங்களே? அவர் கல்யாண ஆல்பத்துக்கே ஸ்கெட்சு போட்டாரு சார். இந்த சான்ஸ் நீ மட்டும் விட்டனா இன்ஸ்பெக்டர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடி. ஏய் சுமார், ஏ செல்லப்பா. என்னமா? அந்த பையனை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சாமி தரிசனம் பார்க்க வந்த இடத்துல அந்த சாமியே நல்ல வழியை காட்டியிருக்காருன்னு தோணுது. அந்த பையனை பார்க்கும்போது நல்ல பையனா தான் தெரியுது. எனக்கு அந்த பையன் ஓகே தான். அவர் ஃபோன் நம்பர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன், 9 8 9 8 6 8 8 something
பையனும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் எல்லாரோட சந்தோஷமும் இவ தான். அந்த சந்தோஷத்தை இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸ்டாப் க்ரைங் நந்திதா, நீ என்ன வெளிநாட்டுக்கு போக போகிற? டோன்ட் வரி, நான் வேணும் அப்பப்போ ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஓகேவா? பாய் நந்திதா. பாய் நந்திதா. பாய். ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் எவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா? இதுதான் நம்மளோட அரண்மனை. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மகாராணி எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கு. ஹாய், ஹாய் சொல்லு. கம் 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 கம், இங்க வா. ஏய் நந்திதா, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? வா. ஓகே பை. Wow, you have a wonderful house, Subhash. என் ஒய்ஃபை விட ஒண்டர்ஃபுல் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னால் இது வெறும் சாதாரண வீடாக தான் இருந்துச்சு. நீ வந்ததுக்கப்புறம் இது நம்மளோட கனவு கோட்டையாக மாறிடுச்சு. நந்திதா, இங்கே நீ நான் ரெண்டு பேரை தவிர மூணாவது ஆளாக நமக்கு பிறக்க போகிற இளவரசனுக்கு மட்டும்தான் என்ட்ரி. ஓ, பிறக்க போகிற குழந்தைங்களை பற்றி இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சாச்சா? அஃப்கோர்ஸ். ஏன், நீ எதுவும் யோசிக்கலையா? நானும் யோசிச்சிருக்கேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த கியூட் பாப்பா மாதிரி எனக்கு ஒரு பாப்பா வேணும். நம்ம பக்கத்து வீட்லயா? ஆமா, 6 மாசமா அந்த வீட்டில் யாருமே இல்ல. அந்த வீட்டோட ஓனரும் அமெரிக்கால இருக்காரு. யாரும் இல்லாத வீட்டில் எப்படி குழந்தை வரும்? இல்லங்க, நான் பார்த்தேன், அங்க ஒரு பாப்பா நின்னுட்டு இருந்தா, ரொம்ப கியூட்டா இருந்தா. மேடம், நானாவது பிறக்க போற குழந்தைய பத்தி கனவு கண்டேன். ஆனா நீங்க குழந்தைய பார்த்த மாதிரியே கனவு கண்டிருக்கீங்க. ஓகே, தட்ஸ் யுவர்ஸ். வி மஸ்ன்ட் வேஸ்ட் எனி டைம். நந்திதா, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. வந்துட்டேன் சுபாஷ், நான் ரெடி. ஓ, ரெடி ஆயிட்டியா? இந்த சேரில நீ ரொம்ப அழகா இருக்க.
ஐஸ் வச்சது போதும், லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஓகே போலாமா? இன்னைக்கு கோயில நல்லா ரஷ் இருக்குல்ல. குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்க தான் என்னோட வைஃப் நந்திதா. வணக்கம். என்ன கதீர், எனி ப்ராப்ளம்ஸ் சார்? நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதும் சில பொறுக்கிங்க சண்டை போட்டு கலாட்டா பண்ணாங்க சார். ஓ ஓகே, எல்லாரும் அலர்ட்டாக இருங்க, இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க சார். ஓகே ஓகே சார். சார் நான் ஜீப்பில் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் போய்ட்டுருங்க, நான் வரேன். ஓகே சார். ஓகே சார், நீங்கள் என்ட்ரி போட்டுக்கோங்க, நான் ரோஸ் போய்ட்டு. ஓகே சார். வாங்க உள்ளே போயிட்டு வந்துடலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்னங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அந்த சாமி நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ இல்லையோ, அந்த சாமியை பாதுகாக்கிறது என்னோட கடமை. எனிவே நீ தான் சாமி கும்பிட போறல, அப்படியே எனக்கு சேர்த்து வேண்டிக்கோ. ஓகே சியோ. வாங்க சுபாஷ் சார், பூ வாங்கிக்கோங்க. கோவில் இருக்கிற அம்மனா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பூ கொடுத்தாதான் வரத்தை கொடுப்பாங்க. இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பூ வாங்கி கொடுங்க. என்னங்க கொஞ்சம் திரும்ப. ஏய் நீ கோயிலுக்குள்ள தான போயிட்டு வந்த? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா கோயிலுக்கு வரவங்க நெத்தியில குங்குமம் வச்சிருப்பாங்க, நீ மட்டும் ஏன் வைக்கல? ஓ அதுவா? யூஷுவலி எனக்கு இப்படி எல்லாம் குங்குமம் வச்சு பழக்கம் இல்ல, ஆனாலும் கோவிலுக்கு வந்தா குங்குமம் வைப்பேன். இன்னைக்கு என்னமோ குங்குமம் வைக்க மறந்துட்டேன். ஓகேவா? வேகமா வாமா, இன்னும் மலை ஏறணும். ஏய் செல்லோ, அலாத அலாத அப்பா கிட்டே ஏறிடா. என்ன பொறுக்கி பசங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போங்க, அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றேங்க. ஓகே சார்.
யார் நீ? எங்க எதுக்கு வந்த? அம்மா, நான் தான் உங்க வீட்டு வேலைக்காரி காஞ்சனா. ரொம்ப நேரமா காலிங் பெல்ல அடிச்சு யாருமே திறக்கல, அதனால நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நானே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் வரக்கூடாது. டோர் பக்கம் வா, நானே வரேன். சரிங்கம்மா. காமன் சென்ஸ் இல்ல. ஹலோ சுபாஷ், காஞ்சனானி யாரோ வந்திருக்காங்க. அவங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா? ஆமா நந்திதா, நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அவங்க டெய்லி வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. காஞ்சனா? அம்மா, ஏதோ போஸ்ட் வந்திருக்கு, போய் பாருங்க. சரிங்கம்மா. ஒன்றும் இல்லைங்க, போஸ்ட்மேன் வந்திருக்காரு. நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தல, அதுவாக தான் இருக்கும். எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கு? போரடிக்கும், ஜாபுக்கு போனாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, பாய். பாய். அம்மா, அங்க போன அங்க என்ன? காஞ்சனா, செத்து போன பூனையை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? எனக்கு எது செத்து கிடந்தாலும் ரொம்ப பயம்மா. சரி, அந்த லெட்டர் எங்க? லெட்டரா? வரலம்மா, அந்த பூனை. சரி விடு, கார்டனர் வருவான்ல, அவன் கிளீன் பண்ணிப்பான். நீ வா. வா, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா. சின்ன வயசுல இருந்தே ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அது உடஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்ல. இப்பவும் அப்படித்தான், அவருக்கு ஏதாவது டென்ஷனா இருந்தா இந்த ஊஞ்சல்ல உட்காந்துதான் ஆடுவாரு. சரி சரி, வா போலாம். சரிம்மா. காஞ்சனா, அந்த தொட்டிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடு, அப்புறம் கார்டனர் கிட்ட அந்த செடிங்களெல்லாம் ட்ரிம் பண்ணிட சொல்லு, அப்புறம் அங்க மண்ணெல்லாம் தட்டி நல்லா மட்டப்படுத்திட சொல்லு. புரிஞ்சுதா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மேடம்? நான் இன்னைக்கு உங்க ஃபேவரட் டிஷ் பண்ணிருக்கேன். அப்ப இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான்.
எப்படி இருக்கு? ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. அது சும்மா சொன்னேன். அது நான் முன்னாடி கெஸ் பண்ணிட்டேனே. இப்போ மழை வர மாதிரி இருக்கு. என்ன ப்ரோக்ராம் மேடம்? நீங்க ரூமுக்கு போங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. சுபாஷ், அந்த ஊஞ்சல்லா? ஊஞ்சல்லா? அந்த ஊஞ்சல்லா? ஊஞ்சல்லா என்ன? அந்த ஊஞ்சல்லா ஒரு பொண்ணு. என்னது? அங்க யாரும் இல்ல. இந்த ராத்திரியில, அதுவும் இந்த மழையில எந்த பொண்ணு அங்க வந்து உட்கார போகுது சொல்லு. ஐயோ, ஒரு குட்டி பொண்ணு நான் பார்த்தேன். முகம்லாம் வெந்து போய் ரொம்ப விகாரமா இருந்தா. நந்திதா, நீ ஏதோ தப்பா கற்பனை பண்ணி பயந்து போயிருக்க. யூ டென்ஸ்ட், ஜஸ்ட் ரிலாக்ஸ். உனக்கு ஒண்ணும் ஆகாது. அங்க பாரு, அங்க எதுவும் இல்ல. கம் வா. நந்திதா, நீ வீட்ல தனியா இருக்க, யாராவது வந்து தண்ணி கொடு அது கொடுன்னு கேட்டா டோர் ஓபன் பண்ணிடாத. ஓகே. பழைய அக்யூஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா இமிடியட்டா கால் பண்ணு. ஓகே, பாய். சுபாஷ், அங்க இருந்த ஊஞ்சல் அது இப்ப காணோம்? அந்த ஊஞ்சலா? நான் தான் கழட்டி வச்சேன். ஆனா சின்ன வயசுல இருந்து அந்த ஊஞ்சல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சின்ன வயசுல ஊஞ்சல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ஒன்ன மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ரியலி? ஏய், சும்மா இரு. எதிர் வீட்ல இருந்து அங்கிள் பாத்துக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, வேணா ஆன்ட்டியும் பாக்கட்டும். ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். பட்டா? ஓகே, பாய். போஸ் மேடம், இங்க நந்திதானே? எஸ் உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு மேடம். தேங்க்யூ. சக்கரவர்த்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? எஸ், கம் இன். ஐ அம் நந்திதா சார், மை ரெஸ்யூமே. கொடுங்க, உட்காருங்க. சொந்த ஊர் மதுரையா? பிறந்தது மதுரையில தான், ஆனா வளர்ந்தது திருச்சியில. அதனாலதான் காவேரி மாதிரி செழிப்பா இருக்கீங்களோ. So, you are a gold medalist in economics? Yes, sir. Good. அப்போ உங்ககிட்ட சப்ஜெக்ட் பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது. டே காலேஜ்ல வேகன்சி எதுவும் இல்ல, நைட் காலேஜ்ல வேகன்சி இருக்கு. நான் படிச்ச படிப்ப இன்னும் நாலு பேருக்கு கத்து கொடுக்கணுங்கிறது தான் என் விருப்பம். அதுதான் என் அம்பிஷனும். அதுக்கு டே காலேஜா இருந்தா என்ன, நைட் காலேஜா இருந்தா என்ன, ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் சார். மண்டேல இருந்து நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஆபீஸ்ல உங்க சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க் யூ. ஏலங்க, ஹாய் டியர். எனக்கு ஈவினிங் காலேஜ்ல வேலை கிடைச்சிருச்சு. வாவ், தட்ஸ் குட். எந்த காலேஜ்? சக்கரவர்த்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓ, நல்ல காலேஜ் தான். இப்போ எங்க இருக்க?
நான் காலேஜில் தான் இருக்கேன். ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கு. அதை முடிச்சுட்டு வர லேட் ஆகும். ஓகே, அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சீ யூ சூன் அனி. பாய் பாய். இப்ப எதுக்கு கண்ணை கட்டிருக்கீங்க? சொல்றவா, குடு பேக் குடு. வாட் இஸ் தி சுபாஷ்? கம். நான் எப்ப சொல்றனோ அப்ப உன் கண்ணுல இருந்து கட்ட அவுத்துரு. இந்த லைட்டர் ஆன் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. ஆன். ஏய் பிரீதா, ஏய் என்னாச்சு? சுபாஷ், ஏய் என்னாச்சு? என்னாச்சு நீ சொல்லு. உனக்கு நீதான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பயந்துகிட்டு இருக்க. ஒன்னும் இல்ல, கோல். நோ சுபாஷ், எந்திரி, கம், ரிலாக்ஸ். அங்க பாரு, அங்க ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் மேடம். ஐ அம் நந்திதா, யுவர் நியூ எக்கனாமிக் லெக்சரர். இனிமே நான் தான் உங்களுக்கு எக்கனாமிக் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறேன். சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஸ்டார்ட். சிவபிரசாத் மேடம், மாட்டுதாவணி. விஜயகுமார், கேகே நகர். அர்ச்சனா ஃப்ரம் திண்டுக்கல். ரேஷ்மா, மதுரை. ராமு ஃப்ரம் மேலூர். லெட்ஸ் டிஸ்கஸ் அபௌட் த வேர்ட் எக்கனாமிக்ஸ், ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஆல்ஃபர்ட் மார்ஷல்ங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் இதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அஸ் வி ஆல் நோ, ஹியூமன்ஸ் ஹாவ் தேர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அஸ் யூ ஆல் நோ, economics plays an important role in financial condition of country. We come across many popular economists who have proposed their own theories for economics. As we know, humans, they are not satisfied. Okay guys, see you all tomorrow. Good night. Good night, ma'am. All the best for your exams. Excuse me, madam. எஸ், குழந்தை அழுதுட்டு இருக்கா, ஒரு நிமிஷம். கொடுங்க. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் அப். பேப்பர் கொடுங்க. Mm-hmm.
என்னாச்சு நந்திதா? என்ன காலா? அங்க ஒண்ணும் இல்லம்மா. கால் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நந்திதா ஜஸ்ட் ரிலாக்ஸ், வா படு. அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, டோன்ட் வரி. ஓகே பல பிரச்சனைகளுக்கு நடுவில் சிரமங்கள் பட்டு உயிரே போற அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுதின ஆன்சர்ஸ். குட் ஈவினிங் சார். பொறுமையா பார்த்து மார்க் போட்டு போட்டு டயர்டான கைகளுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட். யோ பிரகாஷ் சார், எல்லாருக்கும் டீ கொண்டு வா. சரி சார். சேர்மனும் இவரும் க்ளோஸாக இருக்கிற ஒரே காரணத்தால் இந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம தலையாட வேண்டியதாக இருக்கு. என்னையா முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் சார். என்னுடைய கரெக்ஷன்லாம் முடிஞ்சது மானசா. ஓகே, இதை கொண்டு போய் சூப்பர் ஏசர்ட்ட கொடுத்துறியா? சரி மேடம். நந்திதா, என்னோட கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். பாய். நந்திதா மேடம். சார், இன்னும் கரெக்ஷன் முடியலையா? இல்ல சார், இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் பாக்கி இருக்கு. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேலையை முடிச்ச பிறகு கீயை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார், குட் நைட். குட் நைட். இல்ல, இனிமேதான் ஆரம்பிக்க போது. வணக்கம் சார். என்ன உடம்பு சரியில்லையா? இந்த ஹீட்லயும் ஷட்டர் போட்டு உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல சார், டைம் தான் சரியில்லை. எத்த அடிச்சது இன்னும் வரங்கலையோ? குடிச்சதெல்லாம் ஃபில்டர் ஆகி அப்படியே பேண்ட்லயே உச்சா போயிட்டேன் சார். நேத்து நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நந்திதா மேடம் தான் கடைசியா இங்கிருந்து போனாங்க. சரி, அவங்கள்ட்ட பேசலான்னு கூப்பிட்டேன். பேய் மாதிரி அவங்க தலை சுத்துச்சு சார். தலை சுத்துச்சா? ஏய் லூசாடா நீ, தண்ணி அடிச்சாதான் தலை சுத்தும். ஒரு பொண்ணோட தலை சுத்துச்சுங்கிற அவளை என்ன பேய்ங்கிறியா? தேவத மாதிரி இருக்காவ. அவளை ஜெகன்மோகன் இறைஞ்சுக்கு பேசிட்டியே, ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ. உண்மையை சொன்னா யாரும் நம்புறதே இல்லை. என்னடா உலகம் இது, குடிகாரன் என்ன உண்மையே பேச மாட்டானா என்ன சார்?
இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்ச டாக்குமெண்ட் சார். முடிஞ்சுதா? ஆமாம் சார். சார் டைம் ஆயிடுச்சு, நான் போட்டுமா சார்? ஓ, 9:30 ஆச்சா? சரி, நீ கிளம்பு. குட் நைட் சார். குட் நைட். வாட்ச்மேன், வாட்ச்மேன், எங்க போயிட்டான்? இந்த காலேஜில் வாட்ச்மேன் டியூட்டி நான் தான் பண்ண போல இருக்கு. வாட்ச்மேன், எவனுக்கும் பொறுப்பே இல்லை. இது எப்படி? எங்க போயிருந்த நீ? இங்க வெளியில தான் சார் இருந்தேன். நீங்க ஏன் சார் இப்படி வேர்த்து விறுவிறுத்து நிக்கிறீங்க? அது யார சார், யார பாக்குறீங்க? வாய கூட. என்ன மேடம், ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா சார். சுபாஷ் இப்பதான் வர்க் முடிச்சிட்டு கிளம்புறாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. மணி 10 ஆயிடுச்சு, நான் உங்களை டிராப் பண்றேன். இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. இந்த நேரத்துல நீங்க தனியா நிக்கிறது நல்லது இல்ல. நீங்க வாங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். போனாலும் வேஸ்ட் தான் சார், வீட்டு சாவி சுபாஷ் கிட்ட தான் இருக்கு. சோ ஹி ஹேவ் டு கம். அதனால என்ன, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி என் வீட்டுல இருக்கிறதா சொல்லுங்க. வாங்க சார். அது வந்து சொல்றேன்ல, ஒரு பொண்ணு இந்த நேரத்துல தனியா நிக்க கூடாதுங்க. ஐ வில் டிராப் யூ, கம் ஃபாஸ்ட், கம் ஆன் நந்திதா. ஓகே சார். வாங்க, கெட் இன். வாங்க நந்திதா, வாங்க வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன், ஐ வில் ஜஸ்ட் பீ பேக் இன் 5 மினிட்ஸ். Okay sir, I'll get you a cup of coffee. Thank Be you. seated. Nandita? Enga ponaanga? Nandita? Nandita?
நந்திதா? என்ன சார், என்ன இப்படி பாக்குறீங்க? வாங்க ஸ்விம் பண்ணலாம். என்ன சார், உங்களுக்கு ஸ்விம்மிங் பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் காலேஜ் முடிஞ்சதும் நான் தினமும் இங்கே வந்து ஸ்விம் பண்ணுவேன் பாருங்க. ஓ, தட்ஸ் ரியலி நைஸ். அப்போ ஏன் கூட ஸ்விம் பண்ண உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்லலை, ஸ்விம்மிங் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, அதுலேயும் உங்க கூட சேர்ந்து ஸ்விம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். வாவ், தட் வில் பீ ரியலி த்ரில்லிங். எஸ், கம் 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 கம், லெட்ஸ் ஸ்விம், கம். ஏய், வெயிட் வெயிட் வெயிட், 1 மினிட், 1 மினிட், லெட் மீ ஜம்ப். Amazing. எப்படி இருந்துச்சு சார் என் கூட ஸ்விம்மிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இதுவரை கேட்கணுமா? இட் வாஸ் வண்டர்ஃபுல். இது இன்னும் முடியல சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. இஸ் இட்? ஐ அம் ரெடி. சார், இப்போ நான் அந்த டைவிங் பாயிண்ட்ல இருந்து ஜம்ப் பண்ண போறேன். நான் சரியா ஜம்ப் பண்றேனா இல்லையான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஓகே ஓகே. I'm ready to jump. சார், எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? I'm ready to jump. ஜம்ப் பண்ண போறேன். நந்திதா, நந்திதா, நந்தி, நந்திதா. சொல்லுங்க ராஜு. சார், சக்கரவர்த்தி காலேஜ் பிரின்சிபலை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். காலேஜ் பிரின்சிபலை கொலை பண்ணிட்டாங்களா? எப்போ நடந்துச்சு? இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சார், காலேஜ் கெஸ்ட் ஹவுஸ்லயே கொலை நடந்துருக்கு சார். எனி க்ளூஸ்? சார், ஸ்விம்மிங் பூல் தண்ணியில எல்லாம் மஞ்சள் கலந்துருக்கு சார். அப்புறம் பிரின்சிபல் நெத்தியில குங்குமம் இருக்கு சார். ஓகே, வேற ஏதாவது க்ளூ கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, குயிக். ஓகே சார். ஹே நந்திதா, உங்கள் காலேஜ் பிரின்சிபல். என்னங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம். ஓகே. காலேஜ் பிரின்சிபல். யூஸ்வலி எனக்கு இப்படியெல்லாம் குங்குமம் வச்சு பழக்கம் இல்லை. அம்மா, அம்மா, நந்திதா. அம்மா, நேற்று எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் சீக்கிரமாக போயிட்டேன். பரவாயில்ல, போய் கிச்சன் க்ளீன் பண்ண. ஆ, சரிங்கம்மா, சரிங்க. இப்படியே பார்த்துட்டு நிற்கம்மா, சீக்கிரம் வேலையை முடியும். சரிங்கம்மா. அம்மா, பேப்பரு. ஆ, Thank you.
என்ன நந்திதா? என் காலேஜ் பிரின்சிபல் யாரோ கொண்டுட்டாங்க, அதுவும் நேத்து ராத்திரி. நான் சீக்கிரமா காலேஜ் போகணும், ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கொலை நடந்தப்போ காலேஜ்லேருந்து கடைசியாக போனது யார், யாரா பார்த்தீங்களா சார்? சொல்லுங்கள். நான் எல்லா கிளாஸ் ரூமையும் லாக் பண்ணிவிட்டு கிளம்பும் போது மானசா மேடம், நந்திதா மேடம் ரெண்டு பேரும் இருந்தாங்க சார். மேடம், பிரின்சிபல் கொலையான அன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க? நேற்று ராத்திரி 9:30 வரைக்கும் நான் என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுன்னு ஃபோன் பண்ணார். ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ மானசா அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன் சார். மானுசா மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், அன்னைக்கு கார்த்திகை விரதம், புதுசா கல்யாணம் பொண்ணு குங்குமம் வச்சுட்டு போகணும்னு அம்மா தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் தான் நந்திதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். பிரின்சிபலுக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அப்படி இல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரோட ஃபேன்ஸா இருந்தாங்க. அப்புறம் காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அவருக்கு இங்க எதிரிகள் யாரும் கிடையாது. பட் ஓகே, காலேஜுக்குள்ள பிரின்சிபலுக்கு எதிரிகள் யாரும் இல்லை அப்படின்னா குலகாரன் வெளியே உள்ளாலா சார்? உங்க யூகம் உண்மையா கூட இருக்கலாம் சார். என்னோட யூகம் சரியா தப்பான்னு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அது வரைக்கும் யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. வித்வுட் மை பெர்மிஷன் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நாராயணன், எல்லார்ட்டையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க சார். உங்க வேலையெல்லாம் நிறுத்த சொல்லி நான் ஹோட்டல் இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன். சீக்கிரம் வேலையை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நெருப்போட விளையாடுனா உயிர் பழைக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, ஆனா சூரியனோட விளையாடுனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. டே அதுக்குறா, நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு சைலண்டா இடத்த கழிப்போம். ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ ஆபீசர், பணம் இருக்கிறவனுக்கு தான் சொசைட்டி மரியாதை கொடுக்கும். உனக்கு மரியாதை வேணும்னா நீ என் பேச்சு கேட்டுதான் ஆகணும். மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களுடைய உபதேசத்தை கேட்டு புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் இங்க வந்திருக்கிறது என் டியூட்டி பாக்குறதுக்காக. கவர்மெண்ட் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற உனக்கே இவ்வளவுனா அந்த கவர்மெண்டிய கைக்குள்ள வச்சிருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த கடவுளையே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் வேலையை நிப்பாட்டிதான் ஆகணும். இதாங்க ஸ்டே ஆர்டர். வணக்கம் பாபாஜி. மந்திரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உன்னை யார் வெளியே வர சொன்னது? இல்ல பாபாஜி, அது யமனை எதிர்த்து நீ ஒன்னும் பேச வேண்டாம். உன்னோட எதிரிகளை நீ அழிக்கணும்னா சக்தி வேணும், அந்த சக்தி வேணும்னா பலி கொடுக்கணும், அதுவும் நரபலி. பாபாஜி, இது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது? இந்த காலேஜில் நடக்க கூடாதெல்லாம் நடக்கிறதுனால வேலைக்கு வரவே பயமா இருக்கு. நிம்மதியா தூங்குனதெல்லாம் இருக்கட்டுங்க, இப்பெல்லாம் நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. சேஃப்டி இல்லைன்னு நான் பாத்ரூம்க்கு கூட போகிறது இல்ல. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதப்போ இங்க எப்படி நான் கிளாஸ் எடுக்கிறது? நான் வேலையை ரிசைன் பண்ண போறேங்க. அந்த டெட் பாடியை பார்த்ததுல இருந்து ராத்திரி பூரா என் கண் முன்னாடியே வந்து நிக்குது. நான் இந்த வேலையை விட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். Don't lose hopes. நம்ம சேர்மேன் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். பிருத்விராஜ். சேர்மேன் நல்லா வந்தாரு. எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டீங்களா? எல்லாரும் அசம்பிள் ஆயிடுச்சு சார். சார், காலேஜில் வாட்ச்மேனும் பிரின்சிபலும் கொலை செய்யப்பட்டதுலேருந்து நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரும் இங்கே பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. அதனால் நடந்து முடிஞ்சதை பற்றி யாருமே நீ பேச வேண்டாம். எந்த கொம்பன் நினச்சாலும் இந்த காலேஜ் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது இந்த சக்கரவர்த்தி கட்டின காலேஜ். செத்தவனோட சீட்டில் யார் உட்கார போகிறீங்க? ஏய் பிருத்விராஜ், நீ சார் நானா? உன்னோட எபிலிட்டி எனக்கு தெரியும். இன்னையிலேருந்து இந்த சக்கரவர்த்தி காலேஜுக்கு நீ தான் பிரின்சிபல்.
எல்லாரும் அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க, போங்க. தேங்க்யூ சார், உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நீங்கள என்ன சொல்றீங்க? நீங்க பிரின்சிபல் ஆகுறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் நீங்க பிரின்சிபல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. எஸ் அவர் காலேஜ் வில் பி நம்பர் ஒன் ஐ சே. ஓகே பை பை. ஓகே ஓகே பை பை. பாக்கியம், பாக்கியம், என்னங்கய்யா? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் காலையில பாதாம் பால் குடிக்கிறது இல்லைன்னு? எனக்கு கோபம் வர்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் என்னங்கய்யா பண்ண? என்னைய கேள்வி கேக்குறியா? இல்லங்கய்யா, சத்தியமா நான் பால் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். என்ன என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லன்னா இங்க ஏதோ மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்கா? செல்லமுத்து ஐயா, உன் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னா ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க, போய் வேலையை பாரு. ஸ்டூபிட், என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்து தண்ணி வரல. ஓ காட், என்னங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வழுக்கி விழுந்துட்டேன். இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்கன்றல்ல. Okay, ready boys. Concentrate. Come on, hit. Good shot. Good. Sir, ninga la kalamunga. Ellar naali correct time ku vandirunga. Ha, vandru sir. Sari sir. Security. Sir. Idu eduthu po. Students, javelin throw pannum bodhu indha position la dhaan pidikanum. Are you observing? Yes sir. Okay. See this. Rohit. Sir. Don't be in a hurry. Take your time. Okay, sir. Aim pannu. Use all your energy. Hold your breath. Aim your target. Okay? Okay, sir. Come on. Rohit. நீ இதே ஃபார்மை மெயின்டைன் பண்ணேனா நேஷனல் லெவலில் நம்ம காலேஜ் வின் பண்ணுறதுல டவுட்டே இல்லை. ஷியோர் சார். ப்ராக்டிஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். வந்துதா? இல்லை, நீலவேணி. நான் இப்போ தான் பார்க்குறேன்.
நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த ஆளுக்கு இந்த கதி தான் நடக்க போகுதுன்னு கடவுள் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கான். வேணும். நேற்று ராத்திரி கொலை நடந்தப்போ நீ எங்க இருந்த? ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது சார். பாத்ரூமுக்கு போயிருந்தேன் சார். என்ன நக்கலா? இல்லை சார், உண்மையிலேயே இதுக்கு தான் சார் போனேன். ஹேய், பிடி மாஸ்டரை நீ கடைசியாக பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பர்மனண்ட் ரெஸ்டில் இருந்தார் சார் அவர். நான் அதை கேட்கல. அவர் உயிரோடு இருக்கும்போது கடைசியாக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் சார். என்ன சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாவலின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நான் என்னோட ரெகுலர் கட்டிங் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் சார். யாரோ தூரத்தில் சத்தமாக கத்துனாங்க சார். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ஓடி வந்து பார்த்தா பிடி மாஸ்டரோட பாடியை பார்த்த உடனே அடிச்சதெல்லாம் இறங்கி போச்சு சார். கேம்பஸுக்குள்ள இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும்போது கொலை நடந்திருக்குன்னா எனக்கு என்னமோ. என்ன சார், அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன சந்தேகப்படுறீங்களே? டியூட்டி டைமில் உச்சா போகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. குவாட்டர் பாட்டில் காலி ஆகிறதுக்கு முன்னால் பிடி மாஸ்டரை இப்படி காலி பண்ணிட்டாங்களேன்னு நான் ஃபீலிங்கில் இருந்தா இப்போ ஏன் நிலமை அதை விட மோசமாக இருக்கும் போல இருக்கே சார். உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? நான் செக்யூரிட்டியாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன் சார். இன்ஸ்பெக்டராக இல்லையே. ஹே இல்லை சார், பிரின்சிபல் செத்தப்போ அவர் உடம்பெல்லாம் மஞ்சளாக இருந்துச்சு, நெத்தியில் குங்குமம் இருந்துச்சு சார். பிடி மாஸ்டருக்கும் அதே கெட்டப்பு. இப்படி வெறும் ஆம்பளைகளாக செத்துட்டு இருந்தா இதுக்கு பின்னால் ஒரு பொம்பளை பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். யோ என்னையா வளர்ற? இந்த காலத்துலேயும் பேய் பிசாசு பூதன்ட்டு? போலீஸ்காரங்க யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் சார். சரி நீ போ. வர சார். இடியட். அன்னைக்கு பிரின்சிபல்கிட்ட பேய் இருக்குன்னு சொன்னப்ப நம்பலையே போனமாயிட்டாரு. நந்திதா மேடத்தோட தலை சுத்துச்சின்னு சொன்னேன். பிடி மாஸ்டர் நம்பலை, என்ன பைத்தியம்னாரு, அவரும் குணமாயிட்டாரு. நான் வான் பண்ணவங்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போய் இடம் வாங்கி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த இடம் இவர் தான் வாங்க போறாரு. ஏய், அவ்வளோ மேலே ஏறி நிற்கிற அறிவில்லை உனக்கு? இறங்குடா, அந்த பட்டம் போனா போகட்டும், இறங்குடா. இடியட், கீழே விழுந்தா ஒன்றும் தெரியாது. அது ஏன் வீடு? நான் அங்கே போகணும். என்ன போலாம் வா. வணக்கம் சார். நந்திதா, ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ ಈಗ ತಮ್ಮ ಕ್ರಿಕೆಟ್ ಬದುಕಿಗೆ ನಿವೃತ್ತಿಯನ್ನ ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. ಟೆಸ್ಟ್ ಕ್ರಿಕೆಟ್ಗೆ ಈಗ ವಿದಾಯವನ್ನ ಹೇಳಿರುವಂತಹ ಸಚಿನ್ ತೆಂಡೂಲ್ಕರ್ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ
நந்திதா, நந்திதா எங்க இருக்க? நந்திதா நிலவேணி, யார் நீ? எங்களுக்கு ஏன் இப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல். உன்னை பார்க்கும்போது அந்த காலேஜில் நடந்த கொலைக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அந்த மூணு பேரையும் கொலை பண்ணது நீ தானே? எதுக்காக அந்த அப்பாவிகளை கொண்ட? காரணத்தை சொல்லு. அவங்க எல்லாரும் உனக்கு என்ன பண்ணாங்க? அப்பாவிகளா? அவனுங்களா? அவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா 5வது தடவையா எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அதை என்னோட சித்தப்பா பையனால தகச்சுக்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் அவர்தான் பாபாஜி. நான் தான் பதவி மேல ஆசைப்பட்டு பெரிய பாவையை நீ கொலை பண்ண தயாராயிட்ட. சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதாது, தாகத்தை தீர்க்கணும். நாளைக்கு சந்திர கிரகணம், ராகுவும் கேதுவும் ஒன்னா சேர்ந்து சந்திரனை தனக்குள்ள இழுத்துப்பாங்க. அதே மாதிரி உன்னுடைய கஷ்டத்தையும் எனக்குள்ள இழுத்துக்கிற. பலி கொடுக்கிற இடத்தை தயார் பண்ணி வை பாபாஜி. அதுக்கு என்னோட ஸ்கூல் பில்டிங் போதுமா? நான் அமெரிக்கால இருந்த டேவிட கூட்டிட்டு அம்மா அப்பாவோட திதிக்காக ஊருக்கு வந்தேன். இவர்தான் பாபாஜி, நம்மளோட எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவன். அந்த கால சக்கரமே இவரோட கால் கடியில தான் சுத்தும்.
போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். போ காவேரி. I don't believe in all this. David, let's go. Yeah, okay. David, I studied here till 7th standard. After that, we moved to town. I love this school. ஐயோ என்னாச்சு? கொஞ்சம் நகருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்க, சீக்கிரம் போங்க. கொடுங்க. என்னங்க மேடம்? Is she okay? Please get the first aid kit. Oh yeah. Yeah. Odu. Excuse me. Yeah, here. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்பவும் அவ கண் மூழிக்கலனா இவளை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணனும். ஹாஸ்பிடலுக்கா? அப்பனா இங்க இருந்து 10 மைல் தூரத்துல இருக்க டவுன் ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டி போணும். என்ன, இந்த ஊர்ல ஹாஸ்பிடல் இல்லையா? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற எந்த ஊர்லயும் ஆஸ்பத்திரி இல்ல. சோ சேட். Are you okay, little girl? Are you fine? I'm sure she's gonna get fine now. நாளைக்கு இந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு கிளினிக் நான் ஓபன் பண்றேன். எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். நான் யுஎஸ் திரும்பி போறதுக்குள்ள ஒரு டாக்டரையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறேன். வாமா போலாம். நடங்கம்மா போலாம். டேவிடுக்கு எங்க கிராமத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னையும் டேவிடையும் அந்த கிராம மக்களுக்கும் பிடிச்சிருந்தது. I'm so sorry. பரவாயில்லம்மா, நான் உங்களுக்கு வேற பானை வாங்கி கொடுத்துட்றேன். கொடுத்து வேணா நீங்க வாங்கி கொடுத்துடலாமா? ஆனா நாங்க 8 மைல் தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு தண்ணி தூக்கிட்டு வர்றோம். ஏ, இந்த ஊர்ல போர்வெல் இல்லையா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க கஷ்டத்தை கேக்குறதுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லம்மா. I don't believe this. She's carrying it from 8 miles. Yeah, we got to do something about it. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், வரங்க. David, when I was a kid, I used to play here. Oh, fantastic. All fun memories. Hey, come on. Oh, God. Hey, come on. எங்க கிராம மக்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்க செஞ்ச உதவியே எங்க கழுத்துக்கு கத்திய வரும் நாங்க நினைக்கல. டாக்டர், இவரோட கண்டிஷன் என்ன? இவர் கண்ணுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். அந்த ஆபரேஷனுக்கு டவுனுக்கு தான் வந்தாகணும். ஃபைன். இவரோட கண் ஆபரேஷனுக்கு என்னலாம் தேவையோ அத நான் அரேஞ்ச் பண்றேன். ஓகே மேடம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவ இனிமே உயிரோட இருக்க கூடாது, அவ்வளவுதான். இதுக்காக எல்லாம் அவளோட உயிர் எடுக்க வேண்டாம். அவ நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போனா போதும். இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறவ இந்த ஊரை விட்டே போயிருவாளா? நீங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக தான் சொன்னோம். அவளை நம்பிட்டு இருக்கிற ஊர் மக்களே அவளை இங்க இருந்து துரத்தணும். அம்மா, நிலவேணி அம்மா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. சில வந்து அவ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாம நீங்க தான் காப்பாத்தணும். பயப்படாதீங்க. டேவிட், லெட் மீ செக் ஹர் ரெஸ்பிரேஷன். கடவுளே, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், சீக்கிரமா சரியாயிடும். கோடி புண்ணியம். ஐயோ, ஏந்திரங்க ஏந்திரங்க. என்ன இதெல்லாம்? நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். அம்மா, உங்க அப்பா எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அந்த புண்ணியமான அந்த கடவுள் ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டுட்டான். இப்ப நீதாம்மா எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு அது போதும். போயிட்டு வரமா. ஏ குட்டீஸ், ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஹே, வா அக்கா. குங்குமம் வச்சு விடட்டுமா? வச்சு விடு. என்ன, அந்த ஊர்ல இருந்து துரத்துறதுக்காக அந்த குழந்தைய கொண்டுட்டானுங்க பாவிங்க. அதுக்கு காய்ச்சல் நீலவேணி அம்மா வந்து ஊசி போட்டாங்க ஐயா. அதுக்கு அப்புறம் என் பொண்ணு எந்திரிக்கவே இல்லைங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு குழந்தை செத்து போச்சா? ஆமாங்கய்யா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நடக்கணும். நல்லா கேட்டுக்கங்க, நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் குழந்தையோட சவத்தை அடக்கம் பண்ணாதீங்க. மா நீலவேணி, சொல்றத புரிஞ்சுக்கோ. போக மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நான் சொல்றது கேளு, இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். இல்லண்ணா,
நான் டிசைட் பண்ணிட்டேன். என் மேல தப்புனா அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எனி திங். உயிர் மேல ஆசைப்பட்டு நான் இங்கிருந்து போயிட்டேன்னா இந்த ஊர் மக்கள் அப்பா அம்மா மேல வச்சிருக்க மரியாதை போயிடும். என் உயிரே போனாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். Sorry, David. Okay. See you not coming. I'm going to leave India now. David, please. No, sorry, Mr. Chakravarti. You take care of yourself. குற்றவாளிய தப்பிக்க விட மாட்டோம். நிலவேணிமா, இந்த ஊர் மக்களுக்காக நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க, அதுக்கு கை மாறி செய்ய வாய்ப்பு கொடுங்க. இந்த தடவை எலெக்ஷன்ல நீங்க தான் நிக்கணும். எல்லாரும் சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? உங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கா நிலவேணி அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தா? வாங்கடா வெளியா. அண்ணா நீங்க சும்மாருங்க. அப்பா வாழ்ந்ததே இந்த ஜனங்களுக்காக தான். இன்னையில இருந்து நானும் இந்த மக்களுக்காக தான் வாழ போறேன். உங்களுக்காக நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அக்கா டேவிட் அண்ணா திரும்ப இங்க வரமாட்டாரா? வரமாட்டாரு அண்ணா. இனிமே வரமாட்டாங்களா? ஏய் அங்க பாருடி. ஏய் டேவிட் அண்ணா. அக்கா டேவிட் அண்ணா வந்துட்டாரு. பாபாஜி எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது பாபாஜி. மனசுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. இப்பவும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலன்னா சாகிறது தவிர வேற வழியே இல்ல பாபாஜி. நீலவேணிய கொன்னு அவளை உரமாக்குனாதா உன்னோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உன்னோட மனசு நிம்மதியா இருக்கணும்னா நீலவேணி உயிரோட இருக்க கூடாது. எல்லாரும் பாவத்துக்கு தான் பரிகாரம் பண்ணுவாங்க, ஆனா நீ பண்ண போற பாவம் தான் எல்லாத்துக்கும் பரிகாரம். அவன் நாடி துடுப்ப நிறுத்தணும்னா நாலு திசையில பலி கொடுக்கணும். பலி கொடுப்பையோ இல்ல நீயே பலி ஆகுவியோ நீயே முடிவு பண்ணிக்க. நல்லாவே புரியுது பாபாஜி, என் ஆசீர்வாதம். நானும் டேவிடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்லயே இருந்த சேவை செய்யணும்னு நினைச்சோம். கல்யாணமும் நிச்சயம் ஆச்சு, ஆனா விதியோட விளையாட்டு எங்களுக்கு எதிரா இருந்தது. நிறுத்து, கார நிறுத்து. பலி கொடுக்கணும். Yes, David. Go to the clinic and just get my medicine. I'll get it soon. Go, just go. Just take care of her. நான் மெடிக்கல் கிட் எடுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தேன். அப்ப அந்த ஸ்கூல்ல மயான மாதிரி இருந்தது. நான் உள்ள போனப்ப ஓ கோரி கோரி
காளி பிரச்சண்ட காளி பட்டாள காளி சத்யோவக்ஷதிம் பிரதிம். நிறுத்த! என்னடா இது? இதெல்லாம் அநியாயமா தெரியல. படிச்சு வந்தானே நீ? இதெல்லாம் மூட நம்பிக்கை தெரியாத உனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக மனுஷனா நீ? இதையெல்லாம் செய்ய நான் விட மாட்டேன். பயப்படாத. கீதாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே தோழிகள். என் உயிர் பிரிஞ்ச நேரத்துல தான் நந்திதா பிறந்தா. அவங்க செஞ்ச பாவத்துக்காக நான் நந்திதாவோட உடம்புல புகுந்து அவங்க ஒவ்வொருத்தங்களையும் கொண்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, வர பௌர்ணமி அன்னைக்கு மிச்சம் இருக்கிற சக்கரவர்த்தியையும் அந்த மந்திரவாதி பாபாஜியையும் கொடூரமா கொல்ல போறேன். அப்பதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தண்டனை வாங்கிட்டேன். ஆனா ஏன் நந்திதாவை கொலகாரியாக்கணும்னு நினைச்சா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவங்கள உயிரோட விட மாட்டேன். நந்திதா, நந்திதா, ஓ காட். சார், டீ சார். நான் வரேன் சார். வாங்க சார். நீ வர வேண்டாம், இங்கே இரு. சரிங்க சார். Given market. Oh, vanga sir, welcome to our class. Yaarukku paadam nadathittu irukke nee? Students ku da. Ana yaaru illai. Stay Halloween. ஏற்கனவே இங்க நடந்த கொலைகளால நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மனசும் சரியில்லை. இந்த நேரத்துல போய் இப்படி விளையாடுறீங்க? எனக்கு இந்த ஹாலோவீன்ஸ் டே எல்லாம் பிடிக்காது. இந்த காலேஜில் சரஸ்வதி பூஜை மட்டும்தான் நடக்கணும். எல்லாரும் நல்லா படிச்சு பாஸாக இங்கிருந்து போய்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டிசியை கிழிச்சு கையில் கொடுத்துருவோம். இட்ஸ் ஆல் ரைட். பயந்து
என்ன சார்? உட்காருங்க சார். சுபாஷ், வா. நவராத்திரி அன்னைக்கு பகவதி அம்மையை பூஜை செய்து அந்த ஹோமகுண்டலத்தில் நிறுத்த பஸ்மமானது. இந்த பஸ்மத்தை உங்கள் மனைவியிட நெற்றில் வச்சு மீதி பாலில் கலக்கி குடிக்க சொல்லு. எல்லாம் நல்லபடி நடக்கும். அப்புறம் இந்த தாயத்தை அவங்க இடது கையில் எல்லா துஷ்டசக்திகளையும் இந்த தாயத்து துரத்திவிடும். உன் மனைவிக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். பகவதியுடைய அருள் உண்டு. போயிட்டு வரும். ரொம்ப நன்றி சாமிஜி. நந்திதா, நந்திதா, நந்திதா எங்க போயிருப்பா? ஹலோ, அந்த சக்கரவர்த்தி ஃபோன் நம்பரை இமிடியேட்டா ட்ரேஸ் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க. அகண்ட கோட்டி பவாட பிரச்சண்ட காளி காம்பாய் நமஹ நமஹ. சக்கரவர்த்தி, இன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் முடியறதுக்குள்ள நீ கொன்ன அத்தனை பேரோட ஆத்மாவும் இப்ப இங்க வரப்போகுது. அப்படி வரலனா உன்னோட ஆயுசு முடிஞ்சிடும். அந்த மாந்திரிக ஆயுதத்தை எடுத்து அந்த பொண்ணை கொன்னு உன்னோட உயிரை காப்பாத்திக்க. ஓ ஓய், அவளை கொல்லு, அவளை கொல்லு, கொல்லுடா அவளை. Oh!
காளி மாதா இந்த காளி மந்திராய சத்யோ ஸ்திதிம் பிரதிம் ஆரவைத்ரஹ சர்வேஷ்டம் ப்ரபன்வந்தி ஜன புவிஹ. நந்திதா, 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 உனக்கு ஒண்ணும் இல்ல. சுபாஷ், இதெல்லாம் என்ன சுபாஷ்? நான் உனக்கு எல்லாம் அப்புறம் சொல்றேன், வா. அக்னிமீள பரோஹிதம் யக்ஞச தேவ ருத்திரம் அக்னினே நமஹ ஜாயாமி ஜானம் சமர்ப்பயாமி ஆவாயாமி அக்னிமா தேவதா ஜுவன்மா மூர்த்தஸ்தமோஸ்தோ. இப்படி ஆயிடுத்து, ஐயோ அக்னி ஒன்று அணைஞ்சிடுத்து. இது நல்ல சுகனும் இல்லை, இந்த இடம் நோக்கி வேண்டாம், விட்டுருங்கோ. என்ன சாமி, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன், அதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லைங்களா? அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு.